இந்த ஹார்ஸ் ரைடிங் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். விருதாச்சலத்தில் பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டரும் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரும் பயணித்தா இந்த இடம் உங்களுக்கு வந்துடும். 4 வயசுலேருந்து எல்லா வயதினருக்குமே இங்கே பயிற்சி கொடுக்குறோம். எங்ககிட்ட பெண்கள் வந்து அதிக அளவில் இளம் பெண்கள் மாணவிகள் எல்லாமே பயிற்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கரிகாலன் சோழனோட அவரோட ஹார்ஸ் ரைடிங் கிளப் வந்து விருதாச்சலத்தில் கடந்த 6 வருடங்களாக செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மிக சிறப்பாக 2 வருஷமாக இந்த பள்ளியில் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற பழைய தனியாக குதிரையை ஓட்டி கொண்டு செல்வதற்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அப்ரிசியேஷனோடு நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நிறையா பசங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இதில் வந்து கற்றுக்கிறாங்க. முக்கியமாக பெண்கள், இந்த ஸ்கூலில் படிக்கிற பெண்கள் மிக அற்புதமாக இந்த ஹார்ஸ், இந்த குதிரை சவாரி செய்வதற்கு அருமையாக கற்றுருக்குறாங்க. தனியாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமோ ஓட்டுறாத அளவுக்கு திறமையாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க சார். இந்த விருதாச்சலம் மாவட்டத்தில், விருதாச்சலம் சுற்றி இருக்கிற எந்த பள்ளியிலையுமே இந்தமாரி ஹார்ஸ் ரைடிங் எந்த ஸ்கூல்லையுமே சொல்லிக் கொடுக்கல. இதை இன்னும் பல்வேறு தரப்புக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இந்த ரைடிங் கிளப்பை. அதனால் இன்றைக்கி இந்த கிளப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே விருத வித்யாலயா ஸ்கூலில் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. இவர்கள் மென்மேலும் இந்த ஹார்ஸ் ரைடிங் கிளப் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கு. 10 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். எல்லா வயதினருக்கும் இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். இதுநாள் வரைக்குமே ஒரு ஓப்பனான இடத்துல தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த ஒரு 6 வருஷத்துக்கு பயணத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு தளம் மைதானம் அமைஞ்சிருக்கு. அந்த மைதானத்தில் ஒரு அடிப்படை வசதியோட, ஒரு ரைடிங் ஸ்கூலு எப்படி இருக்கணுன்ற ஒரு அடிப்படை வசதியோட பல கட்டமைப்புகளை நான் இங்கே வகுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு 11/2/2024 ஓப்பன் பண்ணியிருக்கோம். பயிற்சியில் என்னோட பயணம் வந்து கொரோனாவுக்கு முன்னால் நான் எடுத்த பயணம். கொரோனாவில் பல தோல்வி, அந்த தோல்வியெல்லாம் தாண்டி இன்னைக்கு இதை இந்த இடத்துல நான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இப்போதைக்கு என் கையில் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஒரு 600-700 குழந்தைங்களுக்கு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து 4 வயசுலேருந்து யார் வேணாலும் வந்து கற்றுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ இங்கே நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம்னா, குதிரையிலேருந்து அடிப்படை விஷயமான குதிரை பராமரிப்போட ஒரு பயிற்சி. வெயிட் அதிகமாக இருக்குது, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களும் வரலாம் இதில். சார், எனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வரேன், இந்த பயிற்சிக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வரேன்றவங்களும் வரலாம். எல்லா கேம்ஸுமே ஒன் மேன் ஆர்மி மாதிரி, ஒரு ஆள் ஒரு பர்சனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மூவ் ஆகுறது. ஆனால் இது மட்டுமே ஹார்ஸும் நம்மளும் மனசை புரிஞ்சு ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகி பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. இந்த ஹார்ஸ் ரைடிங்கால சின்ன குழந்தையிலேருந்து இதை எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் நிச்சயம் கிடைக்கும். அவங்க எதனாலுமே சால்வ் பண்ணலான்ற அந்த ஒரு மன தைரியத்தை இது கொண்டு வந்து கொடுக்கும். மாணவர்கள் இல்லை மற்றவங்க 4 வயசுலேருந்து யார் வந்தாலுமே இப்போ எங்கள் வகுப்பை வந்து சில சிறப்பான விஷயங்கள்லாம் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்ரிடே மார்னிங் வந்து 6:30 வரலாம், யார் வேணாலும் வரலாம். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி கிளாஸஸ் இருக்கும், இங்கே இருக்கும். மார்னிங் வரலாம் அண்ட் ஈவினிங் வரலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஷெட்யூல்டு போட்டு அந்த டைமில் எந்த டைம் வேணாலும் வர்ற அளவுக்கான வசதியை இப்போ நாங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஏற்படுத்தி வச்சுருக்கோம். மாவட்ட அளவிலான மாநில அளவிலான போட்டிகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் அவங்கவுங்க திறமைக்கேற்ற மாதிரி கொண்டு போய் கண்டிப்பாக அவங்களுக்கான திறமைக்கேற்ற அந்த போட்டிகளுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். குதிரையேற்ற பயிற்சியில் இந்தியா தங்கம் வாங்கியிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. நான் அதை சொல்றதுக்கு பெருமைப்படுறேன், கண்டிப்பா பெருமைப்படுறேன். இங்க அகாடமிக்கு வர்ற குழந்தைங்க எப்படி எப்படிலாம் பண்றாங்க, யார் யாரு எந்தெந்த வகையில ஹார்ஸ் ரைடிங் குதிரையேற்ற பயிற்சியை பண்றாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா பண்றாங்க அப்படின்றத நீங்க அடுத்தடுத்த பதிவுல கண்டிப்பா நிச்சயமா பாப்பீங்க. இன்றைக்கு துவக்கப்பட்ட என்னோட அகாடமிக்கு வருகை தந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாத்துக்குமே நான் என்னோட மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.